மத்தேயு 8:10 மத்தேயு 8:10 இயேசு நூற்றுக்கதிபதி சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு நூற்றுக்கதிபதி சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, எங்களை நீர் இம்மட்டும் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற மகாபிரிய தயவுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் பிறந்த இந்த விசேஷித்த நாளிலே அவர் எங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து கற்பித்த விசுவாசத்தை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு ஜெபிக்கின்றோம். இயேசு சுவாமி, திருச்சபையே, கிரியைகளை மையப்படுத்தி நீ இப்படியெல்லாம் செய்தால்தான் உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று போதித்து கொண்டிருந்த நாட்களிலே, இல்லை இல்லை, கடவுள் மீது விசுவாசம் வைத்தால் போதும், கடவுளின் அன்பின் மீது, கடவுளின் இரக்கத்தின் மீது, கடவுளின் கிருபையின் மீது, கடவுள் தந்திருக்கிற பரிசுத்த வேதாகம வார்த்தைகளின் மீது, கடவுளுடைய வழிநடத்துதலின் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு வாழ்கிறவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள், பிழைப்பார்கள் என்கின்ற பேருண்மையை அவர் வெளிப்படுத்தின மகாப்பிரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே மற்ற எல்லாவற்றை காட்டிலும் உம்மை பற்றி பிடித்து கொள்கிற விசுவாசத்திலே நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு இருக்கக்கூடிய பலகீனங்கள், சுகவீனங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலேயும் கர்த்தராகிய இயேசுவை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு அவர் வழியாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பை விசுவாசித்து நானும் ரட்சிக்கப்படுவேன், எனக்கும் வாழ்வு கிடைக்கும், எனக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கடவுள் தருவார் என்று விசுவாச வார்த்தைகளை நாங்கள் அறிக்கையிட கிருபை தாரும். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இந்த நூற்றுக்கதிபதி சொல்லுகின்றார், நீர் என் வீட்டிற்கெல்லாம் வர வேண்டாம், இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், அது எனக்கு போதும், என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்று அவர் சொல்கிறார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையுள்ள விசுவாசத்தை எங்கள் இருதயத்தில் நீ தந்திரலும். ஆண்டவரே, ஒருபோதும் நீர் எங்களை கைவிட மாட்டீர் சுவாமி, ஒருபோதும் எங்களை விட்டு விலக மாட்டீர் சுவாமி, ஒருபோதும் எங்களை தூர வைத்து விட்டு நீர் மற்ற வேலைகளை பார்க்க மாட்டீர் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவருடைய மனதின் இயங்கல்களையும், ஒவ்வொருவருடைய தேவைகளையும், ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் தீர்ப்பதே இயேசு கிறிஸ்துவினுடைய வேலை என்று நாங்கள் விசுவாசிக்க கிருபி தாரும். நூற்றுக்கதிபதி இயேசுவிடத்தில் பேசும் பொழுது, ஐயோ, நான் ரோம போர்ச்சவர்களை ஆளுகின்ற ஒரு தலைவனாய் இருக்கிறேனே, எனக்கு ரோம அரசாங்கம் சம்பளம் கொடுக்கிறதே, நான் இந்த வார்த்தையை போய் ஒரு சாதாரண மனிதனிடத்திலே கேட்டுவிட்டால் நாளைக்கு என்னுடைய வேலை என்ன ஆகும், என்னுடைய வருங்காலம் என்ன ஆகும் என்றெல்லாம் அவன் யோசிக்கவில்லை சுவாமி. கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே, அவன் என்னுடைய வேலைக்காரன் சுகமானால் போதும், அதற்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன், விசுவாசியாக மாத்திரம் இருக்க நான் விரும்புகிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே அறிக்கையிட்டான் சுவாமி. இயேசுவாகிய நீர் அதை கண்டு ஆச்சரியப்பட்டீர், இஸ்ரவேலிலே கூட இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே என்று நீர் அறிக்கையிட்டீர் சுவாமி. இந்த உம்முடைய அருள் நிறைந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களை பார்த்து, இஸ்ரவேலில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலேயே உன்னை போல நல்ல விசுவாசி யாரும் இல்லை என்று நீர் எங்களுக்கு பெரிய ஒரு உறுதிமொழியை, எங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் அல்ல சுவாமி, நாங்கள் பரிசுத்தவான்கள் அல்ல சுவாமி, நாங்கள் பல விதங்களிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தராகிய நீர் எங்களை விசுவாசத்திலே வல்லவர்களாக்கும் ஆண்டவரே. பலவீனமாக நாங்கள் இருந்தாலும், ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, பல பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கிறவர்களாக இருந்தாலும், எங்கள் வீட்டிலே அடுத்த வேளை உணவுக்கே கஷ்டம் இருந்தாலும், இன்னும் ஆண்டவரே நாங்கள் பல வகையான உபத்திரவங்களை அனுபவித்தாலும், கர்த்தராகிய நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து விசுவாசத்திலே பலப்படுத்தும். நாங்கள் உம்முடையவர்களாக தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா விதமான அவிசுவாசங்களையும் எடுத்து போட்டுள்ளும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்பதனையும், நாங்கள் விழும் பொழுதும், நாங்கள் துன்பங்களை அனுபவிக்கும் பொழுதும், நாங்கள் துயரமாய் இருக்கும் பொழுதும், நாங்கள் பெரிய இழப்புகளை சந்திக்கும் பொழுதும், கர்த்தர் எங்களுக்கு பக்கத்திலே இருந்து ஆற்றுகிறார், தேற்றுகிறார். எங்களுடைய எல்லா சூழல்களையும்
அனைத்தையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். எங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். எங்களை ஆற்றி தேற்றுகிறவராயிருக்கிறார் என்பதனை நாங்கள் உணர்ந்து அறிக்கையிட எங்களுக்கு கிருபை தாரோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை சுவாமி. ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை அப்படியே தத்தளிக்க விட்டு விட்டு நீர் தூங்குகிறவர் இல்லை சுவாமி. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய எல்லா விதமான வேதனைகளையும் அறிந்து எங்களுக்கு பலனளிக்கிறவராய் இருக்கிறீர். கர்த்தர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர். கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் இருக்கிறீர். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். கர்த்தர் எங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறீர். கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர். கர்த்தர் எங்களுக்கு அரணான கோட்டையாய் இருக்கின்றீர். கர்த்தர் எங்களை எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். மனம் மடிவான நிலையிலே பலவிதமான சோதனைகளிலே கஷ்டங்களிலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக நாங்கள் இந்த நாளிலே விசேஷித்த பிரகாரமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பீடி சிகரெட்டு பிடிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆனால் உற்பத்தி செய்கிற அந்த பெரிய நிறுவனங்களிலே மாத்திரமல்ல, அதை விற்பனை செய்கிறவர்களிலே கூட விசுவாசிகள் உண்டு. ஐயா, எனக்கு வேறு வழி இல்லை, நான் பீடி சிகரெட்டை என்னுடைய பெட்டிக்களிலே வைத்து விற்றால்தான் என்னுடைய குடும்பம் பிழைக்கும், வாங்குகிறவர்கள் எல்லாரும் வாங்கக்கூடாது என்று தான் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு வேறு வழி தெரியவில்லை, நான் என்ன செய்வேன், என்னை நீங்கள்தான் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும், என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், நான் விற்பனை செய்வது அரை மனதோடு செய்கின்றேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், என்னாலே அதை விட முடியவில்லை என்று ஏக்கத்தோடு பலர் இருக்கிறார்கள் சுவாமி. சில விசுவாசிகள் இருக்கிறார்கள், இல்லை ஐயா, எவ்வளவு எங்களுக்கு லாபம் வந்தாலும் சரி, பீடி சிகரெட்டை நாங்கள் விற்க மாட்டோம், அதனாலே குடிக்கிறவர்களுடைய குடும்பங்கள் கெட்டுப்போகிறதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிலர், எங்களுக்கு வேறு வழி இல்லை ஐயா, இதை நாங்கள் விற்றுத்தானே ஆக வேண்டும், இப்படி தான் எங்கள் பிழைப்பை நடத்தி ஆக வேண்டும், நாங்கள் இந்த பிழைப்பை நிறுத்திவிட்டால், இந்த வேலையை நிறுத்திவிட்டால் எங்களுடைய குடும்பம் பட்டினியாக கிடக்கும், நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி பீடி சிகரெட்டு குடி என்று சொல்லுவதில்லை சுவா சொல்லுவதில்லை ஐயா, ஆனால் எங்களுடைய கடைகளிலே மற்ற பொருள்களை விற்பதைப் போல அதனை நாங்கள் விற்று கொண்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தர் எங்களை மன்னிக்க வேண்டும் என்ற மனஸ்தாபத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் நிறைய பேர் இருக்கிறார்கள் சுவாமி. உற்பத்தி செய்கிறவர்களும், இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி இருக்கிறது, இதிலே நாங்கள் வேலை செய்வதே எங்களுக்கு கூச்சமாக இருக்கிறது, இங்கே போய் நாங்கள் சிகரெட் கம்பெனியிலே நாங்கள் வேலை செய்கிறோம், பீடி தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவதே எங்களுக்கு ரொம்ப கூணி குறுகுகிறதை போல இருக்கிறது, ஆனாலும் வேறு எந்த வேலையும் எங்களுக்கு தெரியவில்லையா, பரம்பரையாக நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம், ஆகவே எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கதறுகிறவர்கள் இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு இப்படி தங்களுக்கு மனதுக்கு பிடிக்காத வேலைகளை செய்து கொண்டு அதனாலே குற்ற உணர்வோடு அநேக மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி. ஏந்தா இந்த வேலையை நான் செய்கிறேனோ, இதுக்கு வேறு வேலை செஞ்சால் நல்லாயிருக்குமே, இல்லை நான் செத்து போயிட்டால் கூட நல்லாயிருக்குமே, இந்த வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக, மனசு ரொம்ப உறுத்தலாக இருக்குதே அப்படின்ற மன அழுத்தத்தோடு வாழ்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு சுவாமி. ஆண்டவரே, பலருக்கு நல்ல நல்ல வேலைகள் கிடைத்திருக்கிறது சுவாமி, நல்ல வசதியான வேலைகள் இருக்கின்றன, எந்த உறுத்துதலும் இல்லாத பெருமையான வேலைகளை நீ தந்திருக்கிறீர். ஆனால் இப்படிப்பட்ட தங்களுக்குள்ளேயே குமைந்து கொள்கிற, தங்களுக்குள்ளேயே வேதனைப்பட்டு கொள்கிற வேலைகளை செய்கிற மக்கள் எல்லாரும் இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். அவர்களையும் நீர் ரட்சிக்கிறீர் சுவாமி, அவர்களை நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே, அவர்களை நீர் வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. சமுதாயத்திலே அப்படிப்பட்ட கீழ்நிலையிலே உள்ளவர்களை நோக்கி பார்க்கவும், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கவும், அவர்களுக்காக பாடுபடவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே எங்களை அறிக்கையிடுகிறோம், உம்மிடத்திலே எங்களை ஒப்படைக்கிறோம். யாருக்கு நாங்கள் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று, யாரை எப்படி நாங்கள் ஆற்றி தேற்ற வேண்டும் என்று, இயேசு கிறிஸ்துவை எப்படி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ, அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை விட்டு ஒருபோதும் விலகாதையும் ஆண்டவரே, எங்களை உம்முடைய கருவியாக பயன்படுத்தி கொள்ளும் சுவாமி. இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் முடிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார், கர்த்தர் எங்களை பராமரிக்கிறார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் எங்களை வழிநடத்துகிறார் என்று அவரையே பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா விதமான கேடான காரியங்களையும் எங்களை விடுவித்து காத்து ரட்சித்தரலும். உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த உலகத்திலே நூற்றுக்கதிபதியை போன்ற தனி மனிதனுடைய விசுவாசத்தை நான்
காணவில்லை என்று எங்களை குறித்தும் நீர் சாட்சி கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஜீவியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை நீரே ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஒவ்வொரு நாளும் எங்களை பராமரித்து பாதுகாத்தரலும். ஆண்டவரே, நாங்கள் யாரும் எப்போதும் உம்மை விட்டு விலகாமல் உமையே பற்றி பிடித்து கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேடான காரியங்களை எங்களை விடுவித்தரலும். இயேசு என்ற பரிசுத்த கடவுளுடைய திருப்பெயராலே எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து நம்மை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையினாலே முடிசூட்டி வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமேன்.